கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பயப்படக்கூடிய நிலையிலும் பயமில்லாத வாழ்வை ஆண்டவர் தந்து நம்மை வழி நடத்துவாராக. யோபுவின் புஸ்தகம் 3:25 இப்படி சொல்லுகிறது, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. வசனம் சொல்லுகிறது பாருங்கள், நான் பயந்த காரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவரை சேவிக்கிற நாம் பயந்து பயந்து காரியங்களை செய்யக்கூடாது. இது மிக மிக முக்கியம். உதாரணமா, காலையிலே எழுப்பினோம்னா பைபிள் வாசிக்கணும், வேதம் வாசிக்கணும், ஜபிக்கணும், இது நமக்கு முக்கியம். ஆனா அப்படி செய்யலன்னா எனக்கு ஆபத்து வந்துருமோ அப்படின்னு நினைச்சு பயத்தோடு செய்யக்கூடாது. ஆண்டவர் மேல உள்ள அன்புல நம்ம செய்யணும் அதை. ஐயோ, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையிலே கோயிலுக்கு போனா மற்ற நாள்லாம் எனக்கு வேலை விளங்காது அப்படிங்கிற பயத்தில நம்ம செய்யக்கூடாது. ஆண்டவரை தொழுது கொள்ளுதல் என்பது நம்முடைய மூச்சில ஒன்னா இருக்கணும். அது அத்தியாவசியம், அது நமக்கு தேவை. இந்த யோபை பாருங்கள், பிள்ளைகள் தவறு செய்திருப்பார்களோ என்று பரிசுத்தம் பண்ணினானா, பயந்து பயந்து. பரிசுத்த குலைச்சலை உண்டு பண்ணக்கூடிய பிள்ளைகளாய் அவர்கள் இருந்துவிடக் கூடாதே என்கிற ஒரு எண்ணங்களோடு அவர்களை எல்லாம் பரிசுத்தம் பண்ணினான் என்று வசனம் சொல்லுகிறது. நம்ம ஆண்டவருக்கென்று எத்தனையோ காரியங்களை செய்கிறோம். உண்ணாமணி அடிச்ச உடனே கோயிலுக்கு போறோம். வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் தொலைக்காட்சிக்கு முன்னால விழுந்து கிடக்கிறோம். நம்ம தனியா ஜபிக்கிறோமோ இல்லையோ, யாரோ ஒருவர் ஜபிக்கிறதுக்கு முன்னால் அதையே கட்டிட்டு உட்கார்ந்துருக்கிறோம். அது மட்டும் எனக்கு இருந்தா போதும், இந்த வாரம் நான் கேட்கல பிரதர், எனக்கு ஆசீர்வாதமே இல்லை அப்படின்னு ஒரு பயத்துல வேற எதையாவது ஒன்று சொல்லிவிடுதோம். தேவையற்ற பயங்கள் நமக்குள்ள வரக்கூடாது. நம்மை ஆளுகிற கர்த்தர், நமக்காக கல்வாரிலே தம்மையே தந்திருக்கிற ஆண்டவர், அவர் மேல உள்ள அன்பு, அவர் மேல உள்ள பற்றுறுதியின் மூலமாக அவரோடு உள்ள உறவை நாம் பெருக்கிக் கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அப்படிப்பட்ட எண்ணங்களோடு கூட நாம் அவரை சேவிப்போம். நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. நல்ல ஆண்டவரே, உமக்காக நாங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் பயம் அல்ல, உன் மேல உள்ள அன்பினால் செய்வதற்குரிய பலன் தந்து எங்களை வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.